சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் படகுகள் தேவை என சன் செய்திகளில் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்ட நிலையில் சன் செய்திகள் எதிரொலியாக பெரும்பாக்கம் பகுதியில் மீட்பு பணிக்காக கூடுதலாக 4 படகுகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்த பெரும்பாக்கம் பகுதியில் வெள்ளத்தால் சிக்கி உள்ளே தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள் என்பது தற்போது கொஞ்சம் துரிதம் எடுக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக ஏற்கனவே ஒரு 4 படகுகள் மூலம் இந்த மீட்பு பணி அப்படின்றது நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் தற்போது கூடுதல் படகுகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த 4 படகுகளோடு சேர்த்து தற்போது கூடுதலாக 4 படகுகள் மீட்பு பணிக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த பெரும்பாக்கம் பகுதி முழுவதுமே வெள்ள தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த சோழிங்கநல்லூர் சந்திப்பில் இருந்து பெரும்பாக்கம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குளோபல் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் என ஆயிரக்கணக்கான வீடுகள், அதாவது அபார்ட்மெண்ட்டு, வீடு, தனியார் நிறுவனங்கள், சிறு சிறு கடைகள் என ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இருக்கின்றன. எல்லா கட்டிடங்களிலுமே பொதுமக்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நிலை இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் மருத்துவமனையில் கூட நோயாளிகள் ஏராளமானவர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே மீட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுடைய உயிரை காக்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இங்கே கூடுதல் படகுகள் மூலம் மீட்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு சூழலில் இப்போ மீட்பு பணியை துரிதப்படுத்தக்கூடிய நோக்கில் கூடுதலாக 4 படகுகள் இந்த பெரும்பாக்கம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு மீட்பு பணிகள் தற்போது தொடங்கியிருக்கின்றன. அதிலும் ஒவ்வொரு படகுகளும் உள்ளே சென்று திரும்பும்போது குறைந்தபட்சம் 10 பேரையாவது வெளியே அழைத்து வந்து விடக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னமும் கூட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் உள்ளே இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. தரைத்தளம் முழுவதுமே தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் முதல் தளத்திலும் ரெண்டாவது தளத்திலும் போய் தஞ்சம் பூங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. தங்கள் வீடுகளில் கைவசம் இருந்த அந்த மளிகை பொருட்கள், அரிசி போன்றவற்றை இருந்தவரையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இன்னமும் கூட அவர்களுக்கு உணவு, தண்ணீர், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. இப்போ மற்ற பகுதிகளெல்லாம் இப்போ தன்னார்வலர்களும் சரி, மாநகராட்சியும் சரி, அரசு எந்திரங்களும் சரி, உணவு விநியோகம்ன்ற விஷயத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இந்த சென்னைக்கு புறநகரில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் அது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் உணவு விநியோகமும் அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகமும் இன்னும் துரிதமாக உள்ளே சென்று வழங்கக்கூடிய பணியினை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளே சென்று திரும்புவதற்கான பிரதான சாலை மற்றும் உள்ளக குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே மழை தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால சாதாரண வாகனங்களில் உள்ளே போயிட்டு உணவு விநியோகம் பண்ண முடியாது. எனவே தன்னார்வலர்கள் இங்கே உணவுப் பொருட்களை கொண்டு வந்தாலும் கூட பிரதான சாலையிலே நின்றுவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது போன்ற நிலையில் தான் உள்ளே சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தற்போது தண்ணீர், உணவு, பால் போன்ற பொருட்கள் உடனடியாக தேவைப்படுகிறது. இதன் காரணமாகவே தற்போது இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடும் போது கூடுதலாக உள்ளே செல்பவர்கள் உணவுப் பொருட்களை கொண்டு சென்று விநியோகம் மேற்கொண்டால் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு கள நிலவரம் இருக்குது. இவ்வாறான சூழலில் ஏற்கனவே 4 படகுகள் மூலம் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 4 படகுகள் கொண்டு வரப்பட்டு இந்த பகுதிகளில் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் இன்னும் குறைந்தது ஒரு 10 படகுகள் எக்ஸ்ட்ரா வந்தால் தான் இங்கே உள்ளே இருக்க அத்தனை பேரையும் அட்லீஸ்ட் இன்றைக்கி மாலைக்குள்ளாவது மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னமும் கூடுதல் படகுகள் இங்கு கொண்டு வர வேண்டும். இன்னமும் மீட்பு பணிகளை இன்மேலும் கூட துரிதப்படுத்த வேண்டிய கட்டாயமும் தேவையும் இந்த பெரும்பாக்கம் பகுதிக்கு இருக்கிறது. சண்முகப்பிரியன், தொடர்ந்து இந்த பெருமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பெரும்பாக்கம் பகுதியும் ஒன்று. தொடர்ந்து சன் நியூஸ் எதிரொலியாக கூடுதல் படகுகள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெறதா சொன்னீங்க. சீரமைக்கும் பணிகள்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்றுருக்கு? இந்த தேங்கி இருக்கும் மழை நீரை வடிப்பதற்கான எந்த மாதிரியான ஆயத்த பணிகள்லாம் நடைபெற்றுருக்கு? பெரும்பாக்கம் பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்பு சூழலுக்கு சீரமைப்பு பணின்றதில் உடனடியாக கவனம் செலுத்துவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா உள்ளே இந்த முழுவதும் மழை தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக மீட்டு வெளியே கொண்டு வருவதும் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு, தண்ணீர் போன்றவற்றை வழங்குவதும் உடனடி நடவடிக்கையாக தேவைப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழலில் தண்ணீர் இப்போதைக்கு இந்த பகுதியிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் சற்று கடினம்னே சொல்லலாம். இப்போ இந்த பெரும்பாக்கம் பகுதிகளுக்குள்ள படகுல நம்ம போயிட்டுருக்கோம். இந்த போயிட்டுருக்க இந்த பாதை, இந்த பிரதான சாலையிலேயே சுமார் 4 உயரத்திற்கான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லக்கூடிய பாதையில் நடுவில் முழுவதும் இந்த மெட்ரோ ரயிலுக்கான பணிகள் என்பது ஏற்கனவே நடைபெற்ற பணிகள் அங்கே அப்படியே கிடப்பில் கிடக்கு. அதுக்குள்ளேயும் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இன்னும் செல்லுகின்ற இந்த பாதையில் எங்கே இந்த இரும்பு எந்திரங்களோ அல்லது பொருட்களோ இருக்கும்ன்ற ஒரு கணிப்பு இல்லாத நிலை இருக்குது. சாதாரணமாக சாலையில் உள்ளே போயிட்டு மீட்பு பணி மேற்கொள்வது அப்படின்றது கொஞ்சம் பண்ணலாம். இருந்தாலும் இது போன்ற ஒரு சிக்கலான பகுதிகளில் மீட்பு பணி மேற்கொள்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதே நேரத்தில் இந்த தண்ணீரை உடனடியாக வெளியே
அகற்றி அதை வெளியே கொண்டு செல்வதற்கு இரண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு கொண்டு செல்லணும். அப்படி இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்திற்கு இந்த தண்ணியை வெளியேற்றணும். அப்போ தான் அந்த வெளியேற்றக்கூடிய தண்ணீர் என்பது கடற்கரைக்கு கடலுக்கு கொண்டு சென்று சேர்ந்து இந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் வடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைப்படி இந்த பெரும்பாக்கத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரி மாதிரி ஒரு நீர்நிலை பகுதி இருக்குது, நம்ம நீங்களே பார்க்கலாம். அந்த ஏரியும் முழுமையாக நிரம்பி இருக்கு. அந்த ஏரியுடைய மட்டத்துக்கும் தரையில் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டமும் ஒரே அளவில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஏரியிலே இந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கும்போது இந்த குடியிருப்பு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் ஏரிக்கு வெளியேறி அது செல்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை. எனவே இந்த சீரமைப்பு பணிகளை தற்போது மேற்கொள்வது என்பது சற்று சாத்தியமில்லாத விஷயம்தான். ஆனால் அதற்கு பதிலாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள மீட்டு உடனடியாக வெளிக்கொண்டு வரும்போது அவர்களுடைய சிரமங்களை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பணிகளில் தான் தற்போது கவனம் செலுத்தியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 4 படகுகள் மூலமாக இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 4 படகுகள் கொண்டு வரப்பட்டு மீட்பு பணிகள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ கூட இந்த மழை வெள்ளத்தில் இந்த தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த நபர் ஒருத்தர் வெளியே நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இப்போ இவர் நின்றுட்டு இருக்க இடத்துல சுமார் 2 உயரத்துக்கு தண்ணி தேங்கி இருக்கு. ஆனால் ஒரே இதே போல நிலை மட்டுமே இல்லை, உள்ளே செல்ல செல்லவும் இந்த தண்ணீருடைய நீர்மட்டத்துடைய அளவு இன்னும் கூட அதிகரித்து இருக்கக்கூடிய சூழல்ன்றது இந்த பெரும்பாக்கம் பகுதி முழுவதும் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையை கூட நீங்கள் பார்க்கலாம். நீர்நிலை அந்த ஏரியை சுற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டடங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இந்த சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரும் ஒரே மட்டத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எனவே சாலை வழியாக இந்த பக்கம் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் நடந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் சற்று ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வழியாக நடந்து உள்ளே இருக்க குடியிருப்பிலேருந்து இந்த சோழிங்கநல்லூர் பிரதான சாலைக்கு வரக்கூடிய 2 தூரமும் முழுமையாக இந்த மாதிரி மழை தண்ணீரில் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நடந்து கடந்துடலாம் அப்படின்னு நினச்சா அது வெற்றிகரமாக முடியும்னு சொல்ல முடியாது. அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் பள்ளம் எது, மேடு எது, சாலை எது, இந்த மெட்ரோ பணிகள் நடைபெறக்கூடிய பணிகள் எது அப்படின்றதுக்கான வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரே மட்டத்தில் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இது போன்ற ஒரு சூழலில் தான் மீட்பு பணியை இன்னும் கூட துரிதப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் உள்ளே சிக்கிட்டு இருக்கவங்களுக்கான உணவு விநியோகம் மற்றும் தண்ணீர் விநியோகத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஒரு துரிதமாக மேற்கொண்டால் உள்ள பசியில் சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பசியாடுறதுக்கான சூழலாவது இருக்கும். ஏன்னா பசி இல்லாதப்போ அவங்க மீட்பு பணி மீட்பு உதவி கிடைக்கக்கூடிய வரைக்கும் அவங்க காத்துட்ருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பசியும் போகாமல் தண்ணியும் கிடைக்காம மீட்பு உதவிக்காகவும் காத்துட்ருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே நிச்சயம் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மீட்பு பணிகள் என்பது நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டதன் காரணமாக இப்போ கொஞ்சம் துரிதம் எடுத்திருக்கு. ஏற்கனவே ஒரு 4 படகுகள் மூலமாக மீட்பு பணி மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இப்போ கூடுதலாக ஒரு 4 படகுகள் கொண்டு வந்து மீட்பு பணிக்காக அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடியிருப்பில் சிக்கிட்டு இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் உள்ளே வந்து இந்த குளோபல் மருத்துவமனை என்ற ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை இருக்குது. அத்துடன் ஒரு சின்ன சின்ன இந்த கிளினிக், இந்த ஹோம் கிளினிக்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன சின்ன கிளினிக்ஸ்களும் இருக்குது. அவற்றெல்லாம் கூட உடல்நலம் சரியில்லாதவர்களும் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நோயாளிகளும் கடுமையான பாதிப்பில் இருக்கக்கூடிய நோயாளிகளும் இன்னும் சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனைகளில் சிக்கிட்டு இருக்கவங்கள வெளியே கூப்பிட்டு வர்றதுக்கான பணிகளும் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட இந்த சாலையோரம் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில் பொதுமக்களில் ஒருத்தர் இப்படியே வெளியே இந்த இடத்தை விட்டு கடந்தால் போதுன்ற ஒரு மனநிலையோடு வெளியே வரார் போல இருக்குது. நம்ம பார்க்குறோம். இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், இன்னும் எவ்வளோ பேர் உள்ளே சிக்கிட்டு இருக்காங்கன்றதை பற்றி. ஆனால் எங்கே இருந்து நான் உள்ளே இருந்து நடந்தே வரீங்க? நான் குளோபல் ஹாஸ்பிட்டல் பின்னாடியிலேருந்து நடந்து வரேன். ஒரே நிமிஷம் நிப்பாட்டுங்க. குளோபல் ஹாஸ்பிட்டல் பின்னாடி வந்து நடந்து வரேன். அங்கே குளோபல் ஹாஸ்பிட்டலையும் ஃபுல்லாக பாதி தண்ணியை ரொம்பிருச்சு. எம்பசி அப்பார்ட்மெண்ட்டும் தண்ணி கிரவுண்ட் வரையும் ரொம்பிருச்சு. அங்கேருந்து ஆளுங்களை வந்து டிராக்டர் அது மூலிமா எடுத்து வெளியேற்றிட்டு இருக்காங்க ஆளுங்களை. இப்போ உள்ள போட் மூலிமா ரெஸ்கியூ ஒர்க் போகுதுங்களா? ரெஸ்கியூ உள்ள ஒரு 4 போட் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க. ரெஸ்கியூ ஒரே ஒரு போட்டு தான் பார்த்தேன், மற்றபடி வேறு எதுவும் பார்க்கல. டிராக்டர் மூலிமா தான் எல்லோரும் வெளியேற்றிட்டு இருக்காங்க. அந்த சைடில் இல்லை, எம்பசியும் குளோபல் வழியாக நான் வரேன். அதுலேருந்து பார்க்கும்போது வெறும் டிராக்டரும் ஜேசிபி மூலிமா வெளியேற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்க ஏரியும் அதே போல் இந்த ரோடும் ஒரே லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி நடந்து வரீங்களே, இது ஆபத்து தானே? ஏன் இவ்வளோ ரிஸ்க்? இப்போ ஏன்னா வீட்டுக்கு போகணும்ல, வீட்டுக்கு போகணும்ல, இங்கே எதுவுமே சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் ரெகுலராக இது கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட் எதுவும் கிடையாது. அதனால் இப்போ உள்ளே எவ்வளோ ஃபேமிலிஸ்னா இப்போ சிக்கிட்டு இருக்காங்க, எதாவது பார்த்தீங்களா வர வழியில்? இல்லை, முக்கால்வாசி பேர் எம்பசிலேருந்து கிளம்பிட்டாங்க. எம்பசி அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்குது, குளோபல் பின்னாடி. ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் கேட்கல, இந்த உள்ளே உங்களுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடுங்களாம் இருக்கு. அது எனக்கு தெரியல, நான் அந்த பக்கம் இருந்து வரதுனால எனக்கு அது தெரியும். மற்றபடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் கூட போகிறப்பே உங்களை இறக்கி விட்டுறோம். நீங்கள் இப்படி நடந்து போகிறது ரிஸ்க்கு. அவ்வளோ தூரம் நடந்து வந்துருங்க. எவ்வளோ தூரம் நடந்து வரீங்க உள்ளே இருந்து?
குளோபல் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குல்ல அங்கிருந்து நடந்தவர். சரி பரவாயில்ல, இப்போ போகிறதுக்கு ஒன்று ரிஸ்க், கொஞ்சம் வாங்க எங்கள் கூட ஏறிக்காங்க, நாங்கள் இப்போ போகிறப்ப அப்படியே இறக்கி விடுவோம். இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் இல்லை இல்லை வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு போகிறோம். இல்லை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.